கும்பகோணம் வக்கீல் அல்லது சாமியார் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் ஒன்று அதிகாரம் ஆறு வெளியிடத்தகாத ரகசியங்கள் பகுதி ஒன்று நான்காவது அதிகாரத்தின் முடிவில் சுந்தரம் பிள்ளையும் சாமியாரும் சட்டைநாத பிள்ளையின் நடத்தையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா பிறகு முடிவாக சாமியார் சுந்தரம் பிள்ளையை நோக்கி ஐயா பகா பெரிய மனிதர் என்றும் யோகியர் என்றும் எல்லோராலும் மதிக்கப்பட்டவருமான ஒருவரை நான் தக்க ஆதாரமில்லாமல் தூற்றவில்லை ஆனால் அந்த ஆதாரங்களை நான் இப்போது வெளியிடுவது பிசகு அதற்கு சரியான சமயம் வரும் அப்போது நான் தங்கள் மனம் திருப்தி அடையும்படி மெய்ப்பிக்கிறேன் நீங்கள் இனியாவது அவருடைய செய்கைகளை அவர் அறியா வகையில் கவனித்துக் கொண்டீர்கள் அவ்வளவுதான் நான் கொள்ள விரும்பியது என்றார் அதைக் கேட்ட சுந்தரம் பிள்ளை அப்படியே ஆகட்டும் என்றார் ஆனால் சட்டைநாத பிள்ளையிடத்தில் அவர் வைத்திருந்த அந்தரங்கமான அபிமானமும் நம்பிக்கையும் மதிப்பும் ஒரு சிறிதும் சோர்வடையவில்லை திகம்பரசாமியார் யாரோ ஒரு பைத்தியக்காரன் என்றும் மிகவும் நற்குணம் உடையவரான வேலாயுதம் பிள்ளையும் அவரது வீட்டில் உள்ளவரும் பேதமையினால் திகம்பரசாமியாரிடம் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றும் சுந்தரம் பிள்ளையின் மனத்தில் ஒரு நினைவு தோன்றியது அவர் தமது சம்பாஷணையை அவ்வளவோடு நிறுத்த எண்ணம் கொண்டவராய் வேலாயுதம் பிள்ளையை அழைத்தார் அவரும் நட்டராஜ பிள்ளையும் வந்தார்கள் சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் வேறு பல விஷயங்களைப் பற்றி சிறிது நேரம் சம்பாஷணை செய்து கொண்டிருந்து விடை பெற்று எழுந்து தமது மாளிகைக்கு போய்விட்டார் பிறகு திகம்பரசாமியார் வேலாயுதம் பிள்ளையை பார்த்து ஐயா எஜமானி நான் சொன்னதில் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை உண்டாகவில்லை பரம சண்டாளனான சட்டைநாத பிள்ளை இடத்தில் அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது ஆதியிலிருந்து பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தை சீர்குலையாடித்தவன் அந்த வக்கீல்தான் என்பதை அவர் கொஞ்சமும் சந்தேகிக்கவில்லை அப்படியே இருக்கட்டும் காலம் வரும் அப்போது அவனுடைய மோசங்கள் எல்லாம் தாமாக வெளியாகும் என்றார் அதை கேட்ட வேலாயுதம் பிள்ளை சுந்தரம் பிள்ளையிடம் கள்ளம் கபடம் முதலிய கெட்ட குணங்களே இல்லை என்ன செய்கிறது அந்த படுபாவியின் வஞ்சக வலையில் அகப்பட்டு கொண்டு தவிக்கிறார் அந்த தெய்வம்தான் இந்த நிலைமையில் உம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் ஏதோ உம்மாலான உதவியை செய்து அவர் இன்னமும் கெட்டுப்போகாமல் பார்த்துக்கொள்ளும் தவிர எங்களுடைய ஸ்வீகார வியாஜிய விஷயத்திலும் உம்மால் எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்ய வேண்டும் என்றார் அதைக் கேட்ட சாமியார் எல்லாம் கடவுள் செயல் அக்கிரமங்கள் நீடித்து நடக்கும்படி அவன் விடமாட்டான் என்னவோ பார்க்கலாம் என்றார் அவ்வளவோடு அன்றைய சம்பாஷணையும் முடிவுற்றது சாமியார் அன்றிரவு அவ்விடத்தில் தங்கியிருந்தார் மறுநாள் காலையில் போஜனம் முடித்த பின்னர் அவர் வடிவாம்பாளிடம் சென்று குழந்தாய் நான் அவசரமாக சில ஊர்களுக்கு போக வேண்டும் கடவுளுடைய கருணையினால் உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகிவிட்டன மிகவும் நல்லவர்களான மனிதர் இடத்தில் நீ வந்து சேர்ந்துவிட்டாய் இனியே உனக்கு எவ்விதமான குறைவும் உண்டாகாது நீ அமோகமாக வாழப்போகிறாய் நாம் இருவரும் இந்த ஊருக்கு வரும் முன் நீ என்னிடத்தில் கொடுத்த வஸ்து இதோ இருக்கிறது இதை நீ வாங்கிக் கொள் இனி அதற்கு எவ்விதமான ஆபத்தும் ஏற்படாது என்ற அன்போடு கூறி அந்த வஸ்துவை நீட்டினார் அதைக் கண்ட வடிவாம்பாள் புன்னகை செய்து நீங்கள் பிரித்து பார்த்தீர்களா என்றாள் இல்லை என்றார் சாமியார் பாருங்கள் என்றாள் வடிவாம்பாள் உடனே சாமியார் அதை பிரித்துப் படித்து திகைப்பும் வியப்பும் அடைந்தவராய் குழந்தாய் எவ்வளவு பெரிய ஆதாரம் உன் இடத்தில் இருக்கையில் உனக்கு கொஞ்சமும் பயமில்லை இதை நீ ஜாக்கிரதையாக வைத்து கொண்டிரு நான் போய்விட்டு அடிக்கடி இங்கே வந்து உன்னை பார்க்கிறேன் என்றார் அவர் பிரிந்து போவதைப் பற்றி வடிவாம்பாளின் மனது மிகுந்த சஞ்சலம் அடைந்தது கண்கள் கலங்கி கண்ணீர் துளிகளை வெளிப்படுத்தின அனாதையாக வந்த என்னை காப்பாற்றி நல்ல இடத்தில் கொண்டு வந்து ஒப்புவித்தீர்கள் உங்களை நான் என் சொந்த தகப்பனாரைப் போல மதித்துவிட்டேன் நீங்கள் என்னை மறந்துவிடக்கூடாது அடிக்கடி வந்துவிட்டு போக வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்ள அவர் அதற்கு இணங்கி விடை பெற்றுக்கொண்டு வேலாயுதம் பிள்ளை முதலியோரிடம் சென்று போக அனுமதி கேட்டார் அந்த சமயத்தில் அடுத்த அறையில் சமாச்சார பத்திரிகை கொண்டிருந்த கண்ணப்பா பிள்ளை பத்திரிகையில் வெளிப்பட்டிருந்த ஏதோ ஒரு செய்தியைக் கண்டு திடுக்கிட்டவனாய் அப்பா அப்பா என்று கூப்பிட்டு கொண்டு வேலாயுதம் பிள்ளை முதலியோர் இருந்த இடத்திற்கு வந்தான் அங்கிருந்தோரது நாட்டமெல்லாம் அவனிடம் திரும்பியது என்ன விசேஷம் என்று வேலாயுதம் பிள்ளை கேட்டார் உடனே கண்ணப்பா நம்முடைய கும்பகோணம் சொக்கலிங்க பிள்ளை நேற்றைக்கு முந்தைய நாள் திருத்தரு பூண்டி குளத்தில் விழுந்து செத்துப்போய் அப்பா என்றான் அதை கேட்ட வேலாயுதம் பிள்ளை முதலியோர் திடுக்கிட்டு திகைத்தார்கள் அவர்களது தேகங்கள் துடித்தன பொறுக்க இயலாத விசனத்தினால் அவர்களது முகங்கள் மாறுதல் அடைந்தன வேலாயுதம் பிள்ளை கண்ணீர் விட்டழ தொடங்கினார் அடுத்த அறையிலிருந்த அவரது மனைவியும் அதில் கலந்து கொண்டாள் வேலாய்ந்தம் பிள்ளை வாய் விட்டு கதறி ஐயோ தெய்வமே நல்லவர்களுக்கு இவ்விதமான முடிவை தருவது உனக்கழகா பரம சண்டாளனாகிய சட்டைநாத பிள்ளை முதலியோர் மென்மேலும் விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள் புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாம் நசித்து போகிறார்கள் என்ன உலகம் என்ன நீதி என்றைக்காவது அவரை கண்டு என்னுடைய சொத்தில் அரை பாகத்தை கொடுத்து அவரை நல்ல நிலைமையில் வைக்க வேண்டுமென்று நினைத்திருந்த என்னுடைய எண்ணத்தில் சுவாமி மண்ணை போட்டுவிட்டார் இனி என்ன செய்கிறது அவருடைய பெஞ்சாதியான உத்தமி குத்தாலத்தில் இருக்கிறான் அங்கேயாவது நாம் போய் துக்கம் விசாரித்து விட்டு வந்தால் இறந்து போன புண்ணியமூர்த்தியின் ஆத்மாவுக்கு ஒரு சிறிது இன்பம் உண்டாகும் என்று பலவாறு பிரலாபித்து வருந்தினார் அவரது மனைவி அவரைக் காட்டிலும் அதிகமாக விசனத்தில் ஊர்கினாள் பிறகு எல்லோரும் சொக்கலிங்கம் பிள்ளையின் இழவை குறித்து ஸ்நானம் செய்தார்கள் அவரிடத்தில் அந்த குடும்பத்தினர் வைத்திருந்த உண்மையான காண நமது திகம்பர சாமியாரின் மனது பாகாய் உருகியது வேலாயுதம் பிள்ளையை நோக்கி ஐயா எஜமானே இறந்து போனவர் மகா உத்தமர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களைப் போல உத்தமமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்களோ என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர் உயிரோடு நேரில் இப்போது இங்கே வந்து உங்களுடைய கரை கடந்த அன்பை காணுவாரானால் அவர் பூரித்து புலங்காகிதமடைவார் என்று கூறிவிட்டு விடை பெற்றுக்கொண்டு வெளிப்பட்டார் அப்போதே வேலாயுதம் பிள்ளை முதலியோரும் குத்தாளத்திற்கு போக பிரயாணமானார்கள் கோவிலிலிருந்து புறப்பட்ட திகம்பரசாமியார் நீடாமங்கலத்திற்கு வந்து ஏறி திருவாரூரில் போய் இறங்கினார் ஒரு மைல் தூரத்தில் உள்ள புலிவளம் என்னும் ஊரை அடைந்தார் அந்த ஊரில் காத்தப்பெருமாள் முதலியார் என்ற பெயர் உடையவர்கள் எவரேனும் இருக்கிறார்களோ என்று விசாரித்தார் அந்த பெயரை கொண்ட கிழவர் ஒருவர் இருப்பதாக அறிந்து அவரது வீட்டுக்கு சென்று பதினைந்து பதினான்கு வருஷங்களுக்கு முன் அனாதையாக வந்து பிச்சை எடுத்த ஒரு பெண் பிள்ளை அவரது வீட்டுக் கொலையில் குடியிருந்ததுண்டா என்றும் அவள் இறந்தபின் மன்னார் கோவிலுக்கு ஏதாவது கடிதம் எழுதப்பட்டதா என்றும் கேட்டார் அந்த மனிதர் பெரிதும் வியப்படைந்து அப்படிப்பட்ட பெண் பிள்ளை ஒருத்தியும் வந்ததில்லை என்றும் தமது கொல்லையில் தங்கினதில்லை என்றும் தாம் கடிதம் எழுதவில்லை என்றும் கூறினதன்றி அந்த ஊரில் இருபத்தைந்து வருஷங்களாக பெருமாள் முதலியார் என்ற பெயரை கொண்ட மனிதர் தம்மை தவிர வேறு எவரும் இருந்ததில்லை என்றும் உறுதியாக கூறினார் அதை கேட்ட திகம்பரசாமியாரது சந்தேகம் நீங்கியது சுந்தரம் பிள்ளைக்கு புலிவளம் காத்தப்பெருமாள் முதலியாரால் எழுதப்பட்டதாக கிடைத்த கடிதம் சட்டைநாத பிள்ளையால் எழுதப்பட்ட பொய்க் கடிதம் என்று அவர் உடனே தீர்மானித்துக் கொண்டார் சுந்தரம் பிள்ளையின் மனைவி தானி கோட்டகத்துக்கு அடுத்த பெரியாண்டவன் கோவிலில் விடப்பட்ட பிறகு அவள் என்ன செய்தாள் என்பதையும் எங்கு சென்றாள் என்பதையும் அரிய ஆவல் கொண்ட புலி புலிவளத்தை விடுத்து திரும்பவும் திருத்தருப்பூண்டியை அடைந்து வேதாரண்யத்துக்கு போகும் பாதையின் வழியாக நடந்து பெரியாண்டவன் கோயிலுக்கு போய் சேர்ந்தார் அவ்விடத்தில் இருந்த கிழ பூசாரியைக் கண்டு நயமாக விஷயத்தை விசாரிக்கத் தொடங்கினார் பதினைந்து வருஷ காலமாக அவனிடம் குறி கேட்க எத்தனையோ மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து போயிருந்தனர் ஆதலால் அவன் அதை பற்றிய விவரம் ஒன்றையும் சொல்லக்கூடவில்லை என்றாலும் தட்சணை நைவேத்தியம் முதலியவற்றோடு வந்து குறிக்கேட்டால் தேவதையின் உதவியால் உண்மையை அறிந்து சொல்வேன் என்று அவன் கூறினான் அதை கேட்ட சாமியார் அதற்கு இணங்கி அவனிடம் குறியின் மூலமாக சில விஷயங்களை உணர்ந்தார் சில ஊர்களுக்கு போய் தேடும்படி அவன் சொன்னதை அறிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வேதாரண்யம் தில்லை விளாகம் முதலிய பல இடங்களுக்கு சென்றார் அவர் நினைத்து சென்ற காரியம் எப்படி முடிந்தது என்பது பின்னால் விளக்கப்படும் ஆதலால் அவ்விஷயத்தை இவ்வளவோடு நிறுத்தி வேறு சில விஷயங்களை கவனிப்போம் திகம்பரசாமியார் கோவிலை விட்டு புறப்பட்ட பிறகு பல மாதங்கள் ஆயின தமது காரியங்களையெல்லாம் முடித்து கொண்டு வேதாரண்யம் பாதை வழியாக வந்தவர் தகட்டூரை அடைந்து அவ்வூர் தெருவிற்குள் நுழைந்து அலங்கார தாட்சியின் வீட்டு சிங்கார திண்ணையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு களைப்பாரினார் அப்போது காலை ஒன்பது மணி நேரம் இருக்கலாம் தனது காலை ஆகாரத்தை கொண்ட அலங்கார தாட்சி திண்ணையில் உட்கார வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளாய் வெளியில் வந்தாள் அவளுக்கு பின்னால் வேலைக்கார சுப்பி வெற்றிலை பாக்கு தட்டை கையில் ஏந்திய வண்ணம் தொடர்ந்து வந்தாள் சாமியார் திண்ணையில் உட்கார்ந்திருந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்களை கண்டவுடன் சாமியார் யார் பெரிதும் கிளேசமடைந்தவரைப் போல காட்டிக்கொண்டார் அலங்காரதாட்சி கம்பீரமாக நிமிர்ந்து யாரை யானீர் என்று கேட்டாள் அவ்வாறு கேள்வி கேட்கப்பட்டதை உணர்ந்தவராக அவர் காட்டிக் கொள்ளவும் இல்லை மறுமொழி கூறவும் இல்லை அலங்காரம் இன்னமும் உரத்த குரலில் அதே கேள்வியை கேட்டாள் அதற்கும் மறுமொழி கிடைக்கவில்லை அதற்குள் சுப்பி தனது எஜமானியை நோக்கி தனிவான குரலில் அம்மா சில மாசங்களுக்கு முன் ஐயர் வந்தாரே அந்த ராத்திரி திண்ணையில் படுத்திருந்த செவிட நல்லவாய்வன் என்றாள் அதைக் கேட்ட அலங்காரம் ஆமாம் அவன்தான் ஊர் ஊராய் அலைந்து வயிறு வளர்க்கிற சோம்பேறி போல் இருக்கிறது என்றாள் உடனே வேலைக்காரி ஒருவரை பற்றி திடீர் என்று நாம் அப்படி நினைத்துவிடக்கூடாது இப்படிப்பட்டவர்களிடத்தில்தான் வைத்தியம் ஜோசியம் மாந்திரிகம் இவைகளில் ஏதாவது இருக்கும் என்றாள் அதற்கு அலங்காரம் இவனுக்கு பக்கத்தில் இருபத்தோரு வெடிகள் தீர்த்தாலும் இவன் அதைக் கண்டு இது என்ன புகைகிறதே என்று கேட்கக்கூடிய முழு செவிடனாக இருக்கிறான் இவன் வைத்தியம் செய்து நாசமாய் போனான் என்று அகம்பாவமாக மொழிந்தாள் அதை கேட்ட சுப்பி அம்மா அப்படி நினைக்க வேண்டாம் ஓட்டை தான் கொழுக்கட்டை வேகம் நாம் விசாரித்து பார்ப்போமா இவனுக்கு வைத்தியம் மாந்திரிகம் ஜோசியம் முதலியவைகளில் ஏதாவது தெரிந்திருந்தால் அது நமக்கு நல்லதுதானே நமக்கு ஆக வேண்டிய காரியங்களை எவனை கொண்டு கொள்வோமே என்றாள் அதை கேட்ட அலங்காரம் நீ சொல்வதெல்லாம் சரிதான் இந்த செவிட்டு பிணத்தோடு எப்படி பேசி மறுமொழி பெறுகிறது நீயே பேசி பார்க்கலாம் என்றாள் உடனே சுப்பி திகம்பரசாமியாருக்கு எதிரில் போய் உட்கார்ந்து கொண்டு கை ஜாடைகளாலும் ஓங்கிய குரலாலும் அவரிடத்தில் பேச முயன்றாள் ஐயா உம்முடைய ஊர் எது உலகம் எல்லாம் என்னுடைய ஊர்தான் என்றார் சாமியார் நேர் எப்படி ஜீவனம் செய்கிறீர் எவ்வளவு பெரிய உலகத்தில் ஒரு கட்டை ஜீவனம் செய்வது அவ்வளவு கடினமான காரியமா ஒன்பது நாழி உடுப்பது நான்கு முழம்தானே இரண்டு பேருக்கு தலைவலி மருந்து கொடுத்தால் என் காலேட்சேபம் நிறைவேறி போகும் எனக்கு வைத்தியம் தெரியும் நான் பேய் பிசாசு ஓட்டுவேன் ஏவல் பில்லி சூனியம் முதலியவைகளை வைப்பேன் அவைகளை நிவர்த்திப்பேன் மாரணம் செய்வேன் பைத்தியம் உண்டாக்குவேன் அதை விளக்குவேன் எனக்கு வைத்தியம் ஜோசியம் மாந்திரிகம் எல்லாம் நன்றாக தெரியும் அந்த மூன்றிலும் என்னை வெல்ல எவராலும் ஆகாது அவைகளை வைத்து கொண்டு பணம் சம்பாதிப்பது என்றால் நான் இதுவரையில் கோடி ரூபாய் சேர்த்திருப்பேன் நான் எவர் இடத்திலும் ஆகாரத்தை தவிர வேறு எதையும் ஆட்சேபிக்கிறதில்லை ஏழெட்டு வருஷ காலமாக ஈஸ்வரன் எனக்கு இந்த செவிட்டுத்தனத்தை கொடுத்திருக்கிறான் அதனால் பிறரிடத்தில் அந்தரங்கமாகவும் தாராளமாகவும் பேச முடிகிறதில்லை அதற்காக நான் ஒரு காரியம் செய்து வருகிறேன் என்னுடைய உதவியை யாராவது நாடினால் அவருக்கு ஆக வேண்டிய காரியங்களை ஒரு காகிதத்தில் விவரமாக எழுதி தர சொல்லி அதை வாங்கி கொண்டு அதன்படி காரியத்தை ஒழுங்காக முடித்து வைப்பது என்னுடைய வழக்கம் அதில் இன்னொரு விசேஷம் எவர்கள் என்னுடைய உதவியை கோருகிறார்களோ அவர்கள் தங்கள் கைப்படவே அந்த கடிதத்தை எழுதி அதில் கையெழுத்தையும் செய்து கொடுப்பார்களானால் அவர்களுடைய எண்ணம் வெகு சீக்கிரம் பலிதமாகிவிடும் ஆனால் பத்தியம் முதலியவைகளை நான் சொல்வது போல் நடத்த வேண்டும் மாந்திரீக சம்பந்தமான காரியமானால் அதை நிரம்பவும் ரகசியமாக நடத்த வேண்டும் நான் அனுஷ்டித்த முறைகளை பின்னால் என்றைக்கும் வெளியிடக்கூடாது என்றார் அவரது சொற்களை கேட்ட அலங்காரதாட்சி மிகுந்த சந்தோஷமடைந்தவளாய் அடி சுப்பி உன் வாய்க்கு சர்க்கரை போட வேண்டும் தேடி போன மருந்து காலில் தட்டுப்பட்டதைப் போல இந்த மகான் நம்முடைய வீட்டையே நாடி வந்திருக்கிறார் நமக்கு இது நல்ல காலம்தான் என்று நினைக்கிறேன் இவர் பணம் வாங்குகிறதில்லையாம் அதிலிருந்தே இவரிடம் நல்ல சரக்கு இருக்கிறது என்று தெரிகிறது இவரை உள்ளே அழைத்து கொண்டு வா நம்முடைய ரகசியங்களை திண்ணையிலிருந்து பேசக்கூடாது என்றாள் உடனே சுப்பி கஞ்சாடை கைஜாடை முதலியவற்றால் சாமியாரை உள்ளே அழைக்க அவரும் உடனே எழுது அவர்களோடு வீட்டிற்குள் நுழைந்தார் வாசர் கதவு தாழிடப்பட்டது அலங்காரமும் சுப்பியும் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளும்படி சாமியாரை வேண்ட அவர் அப்படியே உட்கார்ந்து கொண்டார் எஜமானியம்மாளும் பணிமகளும் மரியாதையாக ஒரு புறத்தில் நின்றனர் உடனே சாமியார் அவர்களை நோக்கி என்னால் உங்களுக்கு ஏதாகிலும் காரியமாக வேண்டுமா என்று கேட்க சுப்பி ஆம் என்று தலையை அசைத்தாள் உடனே சாமியார் அப்படியானால் நான் முன்னே சொன்னபடி எனக்கு சொல்ல வேண்டியதை ஒரு கடுதாசியில் எழுதி அதில் கையெழுத்து செய்து கொடுத்தால் காரியம் சுலபத்தில் சீக்கிரம் முடிந்துவிடும் இல்லாவிட்டால் அது மிகவும் கஷ்டமாக முடியும் நான் முழு செவிடன் என்றார் உடனே சுப்பி எஜமானியை நோக்கி கடிதத்தில் விஷயங்களை எழுதி கொடுக்கும்படி கஞ்சாடையால் தெரிவிக்க தாட்சிக்கும் அப்படி செய்வதே எளிது எனத் தோன்றியது அலங்காரதாட்சி அண்டையில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்து பக்கத்தில் காகிதங்களும் மைக்கூடுகளும் இறகுகளும் நாவல் புஸ்தகங்களும் அழகாக வைக்கப்பட்டிருந்த மேஜையில் குனிந்து அடியில் வருமாறு கடிதம் எழுத துவக்கினாள் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி